நேயர்கள் அனைவருக்கும் தமிழன் நியூஸ் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு இனிமையான ஆண்டாக அமையட்டும். செவ்வாய் பகவானின் அருளுடன் பிறந்த மேச ராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதம் உங்கள் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என பார்ப்போம். இந்த மாதம் சூரியன் மற்றும் புத பகவானின் பெயர்ச்சிகள் நடைபெற உள்ளன. இந்த பெயர்ச்சியை தவிர்த்து மற்ற கிரகங்கள் பெயர்ச்சி அடையாமல் இருக்க உள்ளன. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு மாதத்தின் முதல் பாதியில் 9ஆம் இடத்தில் இருக்கின்றார். 15ஆம் தேதி அன்று சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். அங்கு கேது பகவானுடன் இணைகின்றார். மேலும் புத பகவான் மாதத்தின் 13ஆம் தேதி வரை 9ஆம் இடத்திலும் 14ஆம் தேதி அன்று 10ஆம் இடத்திற்கும் பெயர்ச்சி அடைகிறார். அங்கு கேதுவுடன் இணைகின்றார். உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கிறார். இதனால் வீண் செலவுகள் அதிகரிக்கும். தூங்கும் பொழுது எரிச்சல், தலைவலி போன்றவை ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இந்த மாதம் முழுக்க இருக்க உள்ளார். இதன் காரணமாக உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களை தவிர்க்கவும். அவருக்கு நீரின் மூலம் பிரச்சனைகள் அல்லது கஷ்டங்கள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. குரு பகவான் சுக்கிர பகவானுடன் இணைந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ஒரு மர்மமான இடமாகவே ஜோதிடர்களால் இந்த 8ஆம் இடம் என்பது பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெண்கள் விஷயங்களில் சற்று உசாராக இருக்க வேண்டும். அரசுக்கு புறம்பான வகையில் எதையும் செய்ய வேண்டாம். யாருக்கும் கடன் தர வேண்டாம். ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். இதனால் தந்தையின் வழியில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாம். முன்னோர்களின் அருள் பரிபூரணமாக இருக்கும். தர்மங்கள் செய்ய முயல்வீர்கள். மேலும் அங்கு மாதத்தின் முதல் பாதையில் சூரியனும் புதனும் இருக்கின்றனர். இதனால் உங்கள் தந்தையின் செல்வாக்கு உயரும். உங்களுக்கு உங்கள் தந்தையானவர் உதவிகளும் செய்வார். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனால் உங்கள் தொழில் நன்றாகவே இருக்கும். தொழிலிலும் வாழ்விலும் உள்ள எதிரிகள் வீழ்வர். மாதத்தின் பின்பாதையில் சூரியனும் புதனும் கேதுவுடன் இணைகின்றனர். இதனால் உங்கள் தொழிலில் சிறந்து விளங்குவீர்கள். மிக நுணுக்கமான யுத்திகளை கையாண்டு தொழிலில் புதிய வெற்றிகளை பெறுவீர்கள். ஆக மொத்தம் இந்த மாதம் உங்கள் மேஷ ராசிக்கு 100க்கு 76% நன்மைகளே நடக்க உள்ளன. இந்த பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் நடக்கும் தசாபுத்தி மற்றும் கிரகங்களின் அமர்வை பொறுத்து சற்று அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ கிடைக்கலாம். நன்றி. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்து கொள்ளவும். நன்றி.